இந்த விவாத அழைப்புன்னு சொல்லி டிஎன் விஜய்க்கு வந்து மூணு இதில் ஷிர்க்கான வரி இருக்குதா இல்லையா இந்த ஒரு தலைப்பில் விவாதம் செய்ய தயாரான்னு ஒருத்தர் முஸ்தபா என்பவர் வந்து அவர் விவாதம் விட்டார். ஏன் அவர் விவாதம் விட்டார்னா, அவர் வந்து அவர் மேலே பழையத்துக்காரர், அவர் யாருக்கு அழைப்பு கொடுத்தாரோ அவரும் மேலே பழையத்துக்காரர் சமதுல் வாங்குறவர், அவர் மேலப்பாளையத்தை சேர்ந்த உள்ளூர் ஆளாக இருக்கிறதுனால நீ அந்த விவாதத்துக்கு வர்றியான்னு கூப்பிட்றார். கூப்பிடும் பொழுது அவர் வந்து ஒரே ஒரு செஞ்சு வர்றாரு, செலவு நீ பண்ணிக்கேங்கிறார். அது செலவு பிரச்சனை இல்லை, செலவு பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கு கூட நன்கொடை செய்வதற்கு நிறைய பேர் நான் தயாரெல்லாம் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க, அதை விட்டுருங்க. அப்போ இது என்ன செய்யணும்னா, மூலது வந்து செருக்குங்கிறத ஒரு எல்கேஜி மாதிரி விஷயம், தௌஹீத்வாதிகளுக்கு யார் வேண்டாம் நிரூபிச்சிடலாம். அவ்வளவு சின்ன ஒரு தலைப்பு இது. இதில் வந்து என்ன செய்யணும், கரகன் இருக்கிறாங்க கொள்கைவாதிகள் எல்லாருமே கரைகன் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு தலைப்பில் மற்ற தலைப்பில் விவாதம் பண்ணுவதற்கு கூட கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கும். என்ன கேட்டால் அதில் வந்து உங்களுக்கு ஆதரவு உங்களை இப்படி இப்படி பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து பேசிக்காக உடச்சியத்தை சுக்குநூறாக நொறுக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, டிஎன்டிஏலேருந்து அது மழுப்புற மாதிரி என்ன செய்கிறாங்க, கூட்டம் போட்டு அதுக்கு வந்து விவாதத்துக்கு ஏற்றுக்குருவாங்கன்னு பார்த்தா அதில் உலர்ன காட்சியெல்லாம் பார்த்தீங்க. விவாத அழைப்புன்னு சொல்லி கூட்டிவிட்டு நாங்கள் பேசின தலைப்பில் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது, அப்புறமேல் பேசுவோம் அப்படிங்கிறது அதே கூட்டத்திலேயே, அப்புறமேல் நீ தபால் போடுங்க அப்படிங்கிறது, இதெல்லாம் போனது வர விளக்கியாச்சு. தபால் போடுங்கன்னு சொன்னோடனே அவர் என்ன செய்கிறாரு, விடாமல் வந்து தபால் போடுறாரு. தபால் நேரடியாக கொண்டு என்ன செய்கிறாரு, அவங்களுடைய மர்க்கசில் கொடுக்குறாரு. மர்க்கசில் வாங்க மாட்டோம் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஆடியோ ரெக்கார்டெலாம் போட்டு பரப்பியிருக்கிறாங்க, வாங்க மாட்டோங்கிறாங்க. நீங்கள் தலைமைக்கு தான் அனுப்பணும். ஆமாப்பா, தலைமைக்கு அனுப்புனா நீங்கள் இதே மாதிரி தான் திருப்பூரில் விவாத ஒப்பந்தம் போட வந்தீங்க, நாங்கள் அந்த கிளையில் தானே கொடுத்தோம், அவங்க தானே அவங்க தலைமைக்கு அனுப்பி அதை செஞ்சாங்க என்று அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அதனால் தலைமைக்கு தான் அதான் ரெக்கார்டாகும். ஏன் நீங்கள் வாங்கிய கையெழுத்து கொடுத்து வந்து அதை தலைமைக்கு அனுப்புனா ரெக்கார்டாகாதா? அப்போ என்னென்னு கேட்டால், டைரக்ஷன் அங்கேருந்து வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, நீங்கள் வந்து வாங்கிடாதீயே, கடிதம் கொண்டு வர்றாருன்னு போனை போட்டு கேட்குறாங்க. வாங்கிடாதீயே, வாங்கலன்னு சொன்னால் உடனே அது வந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு ஆயிருமாது நாருது. இப்போ சரி வாங்கலைன்ற உடனே அவருடைய உங்கள் தலைவர் ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் ஃபோனில் பேசி நாங்கள் அவர்கிட்ட போய் கொடுக்குறோம், ஃபோன் நம்பர் தரமாட்டோம். ஒரு கிளையில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அதை மாதிரி ஒரு பள்ளிவாசலில் பள்ளிவாசலில் அந்த ஆஃபீஸ் இருக்கிறது, அதில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஃபோன் நம்பர்லாம் தர முடியாது. ஒரு இயக்கத்திற்கு ஒரு கடிதத்தை கொடுத்தால் எவனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், வாங்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒருத்தன் வந்து எது கோரிக்கைக்கு வர்றான், எதுக்கு வந்தாலும் சரி, அவன் கிளைன்ட்டு வச்சுக்கிறதுக்கு எதுக்கு? அனைவரும் சென்னைக்கு போய் வேலை செய்கிறக்கா கிளையை பக்கம், அது மட்டும் ஒன்று இருந்துட்டு போயிடலாமே. மாவட்டம் கிளைன்ட்டு எதுக்கு இருக்கிறது? மக்கள் இங்கே தொடர்பு கொள்வாங்க, இங்கே அங்கே தொடர்பு கொள்வாங்க, அவன் அங்கே தொடர்பு கொள்வாங்க, அந்த சிஸ்டமே அதுக்கு தானே உண்டாக்கப்பட்டிருக்குது. எல்லா இயக்கங்கள்லையும் அந்த சிஸ்டத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு தலைமைக்கு நேரம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுக்கலன்னு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டு அந்த கடிதம் கொடுக்க போனாலே இதெல்லாம் ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு அவர் வீடு எங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு வீட்டுக்கே போய் வாசலன்ட்டு கேட்டால், இது வந்து வாங்க முடியாது, நீங்கள் அங்கே தான் அனுப்பணும், நீங்கள் அங்கே தலைவரில் நீங்கள் தலைமைக்கு அனுப்புங்க இப்படிங்கிறது. இது இதோட கேவலமாக இல்லை இது, நீ பதில் என்னமா கொடு. அவர் என்ன எழுதியிருந்தான்னு உங்களுக்கு தெரியலை அந்த கடிதத்தில். கடிதத்தை வாங்க மாட்டேன்னு சொல்வதை எந்த வரலாற்றில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எந்த ஒரு இயக்கமாவது என்ன சொல்கிறான்னு வாங்கி கொண்டு கோர்ட்லேருந்து வந்த நோட்டீஸ் வந்தால் தான் என்ன செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. அது கூட பைத்தியகாரத்தனம், இல்லைன்னு சொன்னால் ஓட்டிகிட்டு போயிடுவான். அது வேண்டாம் சொல்லியிருப்பானே தவிர, ஒரு மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு மனுவை ஒரு கடிதத்தை வந்து வாங்க மாட்டேங்கிறது எப்படி? அது வாங்க மாட்டேன்னா என்ன, கடிதத்தை வாங்குறதுக்கு அவன் கருத்தை தெரிவிக்கிறான்னு அர்த்தம். நீ கொடுக்கணும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை வாங்கிவிட்டு நீ இந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருக்கிறாய், இன்னென்ன விஷயம் சரியில்லை, இன்னென்ன விஷயம் இப்படி செய்ய, அதில் என்ன எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியலை, வெளிப்படுத்தலை ஒன்றும் அவருக்கும் தெரியும் இவங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து வெளிப்படுத்தலை. அப்புறம் அவங்க தபாலையும் நாங்கள் அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு எல்கேஜி மாதிரி ஒரு தலைப்பில் கூட ஏன் விவாதம் பண்ணுறது தயங்குறாங்க? இவங்க விவாதம் பண்ண ஆளுக்கு தானே, எல்லாமே இந்த மௌலதை பற்றி பயான்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்கள பல ஊர்களில், ஏன் பண்ணாங்கன்னு கேட்டால், ஒரே ஒரு அடிப்படை தான். நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை தான். என்ன அடிப்படை? யார் ஒருத்தன் சத்தியம்னு தெரிந்து கொண்டு அதை மறைக்கிறானோ, அவன் பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் சரி, உண்மைக்கு மாற்றமாக நியாயப்படுத்துகிறானோ, அவருக்கு முட்டு கொடுக்குறானோ, அவனுக்கு எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், மூளையில் சீல் வச்சுருவான். நேற்று நீ நல்லா பேசியிருக்கலாம், சீல் வச்சா என்ன ஆகுன்னு கேட்டால்,
எவனை கண்டாலும் சிங்கத்தை கண்டு பயப்படுற பயப்படா பயப்படா பயப்பட்டாலும் பரவாயில்லை, பூனைக்குட்டியை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆகிப்படுறான்ல. அந்த சிங்கத்தை கண்டு விரண்டு ஓடுற மாதிரி இருந்தால் இதை அவனுக்கு கோலாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி வரேன். எப்போ உங்ககிட்ட இஷ்டத்துக்கு வாயில் உள்ளதுன்னு சொல்கிற, மனமறிஞ்சு போய் சொல்கிற, பிறை விஷயமாக வந்த தகவலில் போய் சொல்கிற, ஹதீஸை போட்டு இருட்டடிப்பு செய்கிற, உள்ளதை சொல்லக்கூடாது நினச்சதை சொல்லணும் என்று என்னைக்கு நீங்கள் வந்து விட்டீர்களோ, முஸ்தபா இல்லை அவருடைய ஸ்டூடெண்ட் வந்தால் நீங்கள் வாது போக மாட்டீங்க. ஏன் அல்ல அடிச்சிருவான் அதில். அப்போ வந்து அந்த பாத்தில் என்பது இது பெரிய அளவுகோல். அவர்கள்ட்ட இந்த பின்வாங்கி ஓடுவது வந்து என்ன அளவுகோல், கடுகு அளவு கூட அவங்கள்ட்ட வந்து மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்லணுங்கிறது கிடையாது. அதனால தான் அவன் நினச்சதையெல்லாம் சொல்கிறாங்க, வாயில் வந்ததெல்லாம் சொல்லும் பொழுது அதை பற்றி விவாதத்துக்கு வாண்டு கூப்பிட்டா இவங்க இப்போ தான் கூப்பிட்றாரு முஸ்தபா. நம்ம கூப்பிட்றோம், ரொம்ப காலமாக கூப்பிட்றோம், 3 வருஷமாக கூப்பிட்டுருக்குறோம் பல தலைவர்களுக்கு. நான் இல்லாமே பேரணாம்பட்டில் சலபியா ஜமாத்திலேருந்து கூப்பிட்டாங்க பிறகு விவாதிப்பதற்காக வேண்டி. அதுக்கு போக முடிஞ்சா இலங்கையிலேருந்து ராசிக்கு ரஸ்மின்லாம் விவாதத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க, அதுக்கு ஏற்றுக்கிற முடிஞ்சா. அப்போ எந்த விவாதங்கள் என் விரண்டு ஓடுறீங்க? அப்போ எப்படிப்பட்ட விவாதங்களை எல்லாம் கண்ட ஒரு அமைப்பு வந்து ஏன் இப்படி ஆகுது என்று கேட்டால், என்ன உள்ளதை சொல்லிவிடணும் மார்க்கத்தில். இது இருந்தால் மட்டும்தான் அறிவு வளரும், ஆய்வு கூடும், மார்க் அறிவு பெருகும். எது இருக்கு என்னையும் பாதிச்சாலும் சரி, நான் ஒரு மசாலாவை சொல்லிவிட்டேன் தப்புன்னு தெரியுது, தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்னு வைங்களேன், அல்லாஹ் வந்து இல்மை அதிகப்படுத்துவான். தப்பு இருந்தாலும் அதை சரி அது தப்புங்க, அதுக்காக சொல்கிறாரு இதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உண்மை தெளிவான பிறகு உண்மையை மறைக்கிற விஷயத்துக்கு ஒரு தலைப்பு வைத்தால், ஒரு கருத்தரங்கம் வைத்தால், ஒரு முழு நாள் நடத்தினாலும் பத்தாது. அம்புட்டு மறைச்சிருக்கிறீங்க உண்மைக்கு மாற்றமான விஷயத்தை. ஏன்னு கேட்டால் இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான், ஒரே விஷயத்துக்கு அவன் வேற ஒரு பதில் சொல்கிறான், இவன் வரலுங்கிறான், அது அவர் கருத்துங்கிறான், இது குறிப்பாடு கொடுக்கலாங்கிறான், இது என் கருத்துங்கிறான், ஒருத்தன் என்ன என்ன நிலைப்பாடுன்னு இருக்கிறீங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்க போய் தான் அவங்க என்ன வரல, அல்லாவோ ஒரு கவப்பு போடுறான், எதுக்கு போடுறான், பூனை குட்டி எலிக்கெல்லாம் பயந்து ஓடு என்ற ஒரு பயத்தை போடுகிறான் என்ற விஷயத்தை பார்க்குறோம். அவர் கடிதம் போட்டிருக்கிறார், போட்டுறாரு தெரியல, போட்டுறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நேரடியாக கொடுத்த விஷயத்துக்கு ஆதாரத்தை காட்டியிருக்கிறாரு, கடிதம் போட்டாரா இல்லையானு தெரியல, போடுறேன் நாளைக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, போட்டிருப்பாரா இல்லையான்னு தெரியல. அவர் போட்டிருந்தாரே, ஆனால் அவர் கடிதம் போட்டோம் உங்கள் பதில் சொல்லட்டும், அது ஒரு அதுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துக்கொள்வோம். பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ நம்மளை வந்து கூப்பிடாத போது நம்ம வழியை போய் என்ன செய்ய முடியாது, மார்க்கப்படியே கூட என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம தலையிட முடியாது. ஒரு பொண் பேசிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் என்ன செய்யாதீங்க, அவன் எஸ்ன்னு பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் போய் பெண் கேட்காதீங்க. ஒரு பெண்ணை வந்து உங்கள் மகளை எனக்கு கட்டித்தாங்கன்னு ஒருத்தமே கேட்குறான், கேட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது, நான் இடையில போந்து எனக்கு தாங்கன்னு கேட்கலாமா? ஹதீஸில் தெளிவான தடை, ரசூலுல்லாஹ் வந்து தெளிவாக தடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறான், இதை நான் ஒரு இப்ராஹிம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் குறுக்க முடியாது, நான் வந்து 5 ரூபா கொடுத்துறேன் எனக்கு தாங்கன்னு கேட்கலாமா? அவன் வாங்கணும் இல்லாட்டி வேணான்னு சொல்லணும், அதுக்கு பிறகுதான் நீ போய் விலை கேட்கணும். ஒருவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குறுக்க போயிடக்கூடாது எங்கிற நாகரீகம்னு நமக்கு தெரியும். நம்ம கூட இதனையும் தலையிடுறோம் என்று கேட்டால், ஷிர்க்கு வந்து தலைவிரிச்சு ஆடுகிறது, தௌஹீது பயந்து நடுங்குது என்று கேட்டால் அதுக்கு விட மோசமாக போயிட்டீங்களே என்பதற்கு இதை சொல்கிறோமே தவிர வேற ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. அப்போ இது என்ன, இதெல்லாம் என்ன விளைவு ஏற்படும், என்ன விளைவு ஏற்படும்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய TNDJ-ல வந்து கூட்டு நம்பிக்கையில் என்ன சொன்னாலும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி ஆளுக்களுடைய உள்ளத்தில் இப்போ என்ன ஏற்படும்னு கேட்டால் இது வந்து கரெக்டு தான் போல இருக்குது, நிரூபிக்க முடியும், நம்மளுக்கு முடியும் நிரூபிக்க முடியல இல்லை எங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஒரு சில பேர்கிட்ட உண்டாமல் உண்டாகாதான். ஏன் அதிலே கரகண்ட ஒரு ஜமாத்து அதை அதை இயக்கமாக நடத்தி அதுக்குண்டு எத்தனை பாடல்கள்லாம் பாட்டி சினிமா மட்டும்லாம் பாட்டிக்கிட்டு அடித்து சொல்லி உடைச்ச ஒரு ஜமாத்து இன்றைக்கி என்ன செய்யுது, அதை பற்றி பேசுகிறதுக்கு பம்முகிறது, அதுக்கே பதில் சொல்லியிருக்காரு ஒருத்தர். என்ன செய்கிறாரு, நாங்கள்லாம் ரொம்ப காலமாக 25 வருஷமாக பேசி முடிச்சிட்டோம், எனக்கு புதுசாக பேச ஒன்றும் இல்லை, 25 வருஷமாக பேசி முடிச்சுட்டாங்களாம், புதுசாக பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை, இதிலே எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு இதிலே இருந்துகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் வரமாட்டோம் என்பதற்கு ஒரு வீடியோ அது ஒன்று பரவிக்கிட்டு இருக்குது. அப்போ இது இது என்னத்துக்கு இந்த இழிவு உங்களுக்கு எதனால? அப்போ என்ன உங்களை தவிர இது இல்லை, அதில் என்னென்னு நான் கேட்க வச்சுருக்கானே தெரியும்னு பயப்படுறீங்க. இது மூலதூரம் நிற்குமா, வேறு என்ன அள்ளி போடுவானா, அவ்வளோ மாட்டிக்கிறோமா எங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு ஹவுஃப் அல்ல உங்களுக்கு ஏற்படுத்துகிறான். அப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு மர்க்கஸ் இல்லாமல் தெருவில் நின்று கொண்டிருக்கிறோம், யார் எங்களை கூப்பிட்டாலும் ரெடியில் போய் நிற்போம்.
எந்த ஒரு கட்டத்திலையும் மார்க்கத்தில் உள்ள சட்டம் இதுதான் என்று தெரிந்த பிறகு அதுக்கு மாற்றமாக நாங்கள் பேசினது கிடையாது. நாம் ஜமாத்தில் இருக்கிறதையும் பேச விட்டது கிடையாது. நாமளும் பேசினதில் நம்ம இருந்த வரைக்கும் தவறுன தவறு சொல்லு, தவறு நீ ஓம் பேரில் பதிவு போடு என்றெல்லாம் சொல்லுவோம். அது இல்லைன்னு சொன்னால் யாராக இருந்தாலும், எந்த தனி நபராக இருந்தாலும் சரி, இந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, தங்கள் சொல் நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் என்று தெரிய வந்த பிறகும் நான் சொன்னதான் சரின்னு நிலைநாட்டுவார்களே ஆனால் அப்போ தான் சீல் வைக்கப்படுகிறது. இவனுக்கு இந்த மூளையால் நம்ம கொடுக்கக்கூடாது, இவனுக்கு இவனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடாது, நல்லா என்ன செய்கிறான், அதை தொடச்சி எடுத்துடுறான் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதை ஒரு பதிவாக போட்டுக் கொடுக்கணும். அடுத்ததாக